அன்பான உள்ளம் கொண்ட அனைவருக்கும் அகிலாவின் வணக்கம். ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸில் வெண்பொங்கல் செய்கிற எல்லா பொருளையும் வச்சு எப்படி நம்ம அழகுபடுத்திக்கலாம், ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அது எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். இப்போ இன்க்ரீடியன்ட் நம்ம சக்கரை பொங்கல்லேருந்து எடுக்க போகிறோம். ஏற்கனவே பச்சரிசி சிறுபருப்பு அதோட அழகு குறிப்பை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெல்லத்தில் சிலேனியம் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் மினரல் இருக்குது. அது தவிர பொட்டாசியம், சோடியம், வைட்டமின்ஸ் அப்படின்னு நிறைய கண்டென்ட் இருக்குது. வெல்லம் வந்து ஒரு டீப் கிளென்சிங் ஏஜென்ட்டு. ஸ்கின்னுக்கு வந்து நல்ல டீப் கிளென்சராக வெல்லத்தை நம்ம பயன்படுத்தலாம். முடிக்கு வந்து வறண்ட முடி, உடையக்கூடிய தன்மை, நிறைய பேரோட ப்ராப்ளம் ஸ்பிளிட்டன்ஸ், அந்த மாதிரி வீக்காக இருக்கிற முடி, உடையிற முடி, இதுக்கெல்லாம் வந்து வெல்லம் வந்து ஒரு நல்ல ஹேர் பேக்காக இருக்கும். ஸ்கின்னுக்கு வெல்லத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன வெல்லை கட்டி எடுத்து லேசாக அதை தண்ணியில் நினச்சி ஃபேஸில் சர்க்குலர் மூமெண்ட்டில் நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே வரணும். ஒன்ஸ் அந்த கையில் வச்சுருக்க வெல்லம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அப்படியே காய விட்டுடுங்க. காய விட்டுட்டு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் தண்ணி தொட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி அதை எடுத்துடலாம். ஸோ நீங்கள் மேக்கப் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வெல்லம் வந்து யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் உங்கள் ஸ்கின் வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்போல்லாம் நீங்கள் வந்து வெல்லத்தை பொடி பண்ணி டப்பாவில் வச்சுருந்து இம்மிடியட்டாக அதை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த அந்த டர்ட் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக வந்து வெல்லம் உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஸ்கேல்புக்கும் உங்கள் ஹேர் லென்த்துக்கும் ஹேரோட அடர்த்திக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் பொடித்த வெல்லத்தை எடுத்து, ஸோ நீங்கள் வந்து வெல்லம் வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். அதனால நீங்கள் அதில் வந்து முல்தானி மெட்டி, ஸோ முல்தானி மெட்டி 2 அல்லது 3 ஸ்பூன், நீங்கள் எவ்வளோ வெல்லம் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு பங்கு எடுத்தால் போதும். சரி, 2 ஸ்பூன் நீங்கள் வெல்லம் எடுத்தால் 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் கலந்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிறதுக்கு தயிர், நீங்கள் வந்து தயிர் வந்து நல்ல புளிச்ச தயிர் யூஸ் பண்ணணும். ஸோ புளிச்ச தயிர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். இந்த இன்க்ரீடியண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பிரிட்டில் ஹேர் இல்லைன்னா உடைந்து போகக்கூடிய அந்த முடி அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹென்னா அப்ளை பண்ணுவீங்களோ, பார்ட்டிஷன் எடுத்து ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகு பத்தியெல்லாம் பார்த்தோம், அது வந்து ஸ்கேல்புக்கான ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து முடிக்கான ட்ரீட்மெண்ட், முடியை அடர்த்தி செய்வதற்கு. ஸோ முடியை அடர்த்தி செய்யணும்னா உங்களுக்கு அதை ரூட்டில் அப்ளை பண்ணணும். இந்த உடைந்து இருக்கிற பிரிட்டில் ஹேரை வந்து உங்களுக்கு சரி பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நுனி வரைக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஹென்னா எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ல் இருந்து 45 minutes வரைக்கும் ஊற வைக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, முல்தானி மெட்டி அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ இல்லை நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு தலைவலி அடிக்கடி வரும் அப்படின்றவங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப உடம்பை குளிர்ச்சி செய்யக்கூடிய தன்மை இந்த முல்தானி மெட்டிக்கு இருக்குது. ஸோ வெள்ளத்தின் தன்மையினால் உங்களுடைய கூந்தலுடைய உடையும் தன்மை மாற்றப்படுகிறது. ஸோ டீப்பாக உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வெள்ளத்துக்கு இருக்கிறதுனால அழுக்கு பொடுகு அப்படின்னு தேவையில்லாததெல்லாம் தலையிலிருந்து நீக்கப்படுகிறது. முல்தானி மெட்டியின் குளிர்ச்சியினால் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடும், அதனால ஹேர் ஃபால் வந்து அரெஸ்ட் ஆகுது. ஸோ தயிரில் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மை, லாக்டிக் தன்மையால் உங்கள் கூந்தல் வந்து மிருதுவடைகிறது. ஸோ வெள்ளத்தை முல்தானி மெட்டி தயிருடன் கலந்து கூந்தலில் உபயோகப்படுத்தலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.